வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 5, 2022. இன்றைய தினமணி பேப்பர் பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களான்னா, எதிர்கட்சிகள் அமளி, மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 வருகின்ற எச்ஆர்என்சி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படுத்தும் வகையில் முதல்ல எடிட்டோரியம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ தினமணி எடிட்டோரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்களான்னா, MiG-21 விடை கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் முப்படைகளையும் நவீனமாக்குவது குறித்தும் வலியுறுத்துவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்தியாவின் மேற்கு கிழக்கு எல்லைகளில் தொடர்ந்து நிலவும் பிரச்சனைகளும் அச்சுறுத்தல்களும் புறந்தள்ளக்கூடியவை அல்ல. இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முப்படைகளுக்கும் முக்கியமான பங்கு உண்டு என்றாலும் நவீன போர் முறைகளில் விமானப்படையின் பங்கு அதிமுக்கியமானது. இந்தியா எந்த அளவுக்கு விமானப்படை நவீனமயத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாம் எதிர்கொள்ள முடியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா விமானப்படையில் முதல் தவணையாக 5 ரஃபேல் 4 விமானங்கள் இணைந்தன. பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட 36 ரஃபேல் 4 விமானங்களும் இந்திய விமானப்படையில் இணைந்தால் உலகின் அதிநவீன தாக்குதல் போர் விமானங்கள் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறக்கூடும். ரஃபேல் போர் விமானத்தின் சேர்க்கை முக்கியமானது மட்டுமல்ல, நீண்ட நாள் தேவையும் கூட. ஏறக்குறைய அதற்கு நிகரான போர் விமானங்களை பாகிஸ்தான் ஏற்கனவே பெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் F-64 விமானங்களும் சீனாவின் செங்கிடு JF-17 விமானங்களும் பாகிஸ்தானிடம் இருக்கின்றன. அவற்றின் செயல்திறனும் நம்பகத்தன்மையும் இதுவரை எந்த ஒரு மோதலிலும் சோதிக்கப்படவில்லை. என்றாலும் கூட ரஃபேலுக்கு முந்தைய இந்திய விமானப்படையை விட பாகிஸ்தான் ஒருபடி முன்னிலையில் இருந்தது. இந்திய விமானப்படையின் அங்கீகரிக்கப்பட்ட பலம் 42 ஸ்குவாட்ரன்கள். ஸ்குவாட்ரன் என்பது விமானப்படையின் அடிப்படை தாக்குதல் விமான பிரிவு. இப்போது நம்மிடம் 18 போர் விமானங்களும் 2 பயிற்சி விமானங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. MiG-21, MiG-27 போர் விமானங்களுடன் செயல்படுபவை 10 ஸ்குவாட்ரன்கள். இந்த 2 விமானங்களுமே 2024க்குள் ஓய்வு கொடுக்கப்பட வேண்டியவை. விமானப்படையில் இருந்து மிக் விமானங்கள் முழுமையாக விலக்கப்பட்டால் நமது போர் விமானத்துக்கான தேவை பல மடங்கு அதிகரிக்கும். இதுவரை 6 முறை தரம் உயர்த்தப்பட்டு மிக் தாக்குதல் விமானங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளாக இளம் விமான ஓட்டிகளான ஆரம்பகட்ட பயிற்சிகளுக்கு மிக் விமானங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. மிக் பயிற்சி விமான விபத்துகளில் திறமைசாலியான பல இளம் அதிகாரிகளை நாம் இழந்திருக்கிறோம். பறக்கும் சவப்பெட்டிகள் என்று இந்திய விமானப்படை பயிற்சி விமான ஓட்டிகள் பலரால் மிக் விமானங்கள் ஏளனம் செய்யப்படுகின்றன. MiG-21 ஜெட் விமானங்களை அகற்றிவிட்டு அதற்கு மாற்றாக வேறு விமானங்களை விமானப்படைக்கு வழங்கும்படி இந்திய விமானப்படை 1980 முதல் ஆட்சியாளர்களை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. 40 ஆண்டுகள் கடந்தும் மிக் விமானங்களுக்கு மாற்றாக நவீன விமானம் ஒன்றை நம்மால் அவர்களுக்கு தர முடியவில்லை. கடந்த 20 ஆண்டுகளாக ஜாக்கஸ், மிரேஜ், 2000, MiG-21, ஃபைசன், சேஜஸ் உள்ளிட்ட போர் விமானங்கள் மூலம் இந்திய விமானப்படையில் நவீனமாக்கல் நடைபெறாமல் இல்லை. ஒரு காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட விமானம் என்று நாம் மிக் போர் விமானங்கள் குறித்து பெருமைப்பட்டது உண்மை. மாறிவிட்ட சூழலில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய நவீன போர் விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வழங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் GDP-யில் பாதுகாப்பு துறைக்கான ஒதுக்கீடு 2.7% ஆகும். இந்த நிதி ஒதுக்கீடு கணிசமானதாகவோ அளவுக்கு அதிகமானதாகவோ தோன்றலாம். இரண்டு புறமும் எல்லையில் பதற்றம் நிலவும் சூழலில் தேசத்தின் பாதுகாப்புக்காக
கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதில் தவறொன்றும் இல்லை. ஏனைய நாடுகள் தங்களது முப்படைகளையும் தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்களால் நவீனப்படுத்தி வரும் நிலையில் நாம் பின்தங்கிவிட முடியாது. 1990 இந்திய விமானப்படையில் 39 ஸ்குவாட்ரான்கள் செயல்பட்டு வந்தன. இப்போது முழுமையாக செயல்படும் இந்திய விமானப்படை ஸ்குவாட்ரான்கள் 28 மட்டுமே. ஸ்குவாட்ரான்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமானால் அதற்கேற்ப விமானங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்தாக வேண்டும். ரஃபேல் 4 விமானங்கள் முழுமையாக வந்து சேரும் வரை நாம் காத்திருக்க முடியாது. ரஃபேல் போல இரவிலும் பகலிலும் செயல்படும் அனைத்து ரக தாக்குதலுக்கும் தயாரான அதிநவீன விமானங்கள் மட்டுமே போதாது. மிக் விமானம் போல அல்லாமல் நம்பகத்தன்மையும் பாதுகாப்பையும் உள்ள லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் சிறு தாக்குதல்களுக்கான விமானம் என்று பெயர். நமது உடனடி தேவை. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒற்றை என்ஜின் போர் விமானங்கள் தொழில்நுட்ப சோதனைகளை தாண்ட முடியாமல் இருப்பது மிகப்பெரிய பின்னடைவு. அதற்காக மிக் விமானங்களுக்கு மாற்று இல்லாமல் தொடர முயல்வது இந்தியாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போதைய உடனடி தேவை மிக் 21க்கான மாற்று. ஸோ இந்த ஆர்டிகல் கீழே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சம்பந்தமான திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். உறுப்பு அமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லாம் உறுப்புகளும் நிறைந்ததாய் இடையூறுகளுக்கு அஞ்சாத தாய் உள்ள வெற்றி தரும் படை அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். ஸோ இதில் இன்னொரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டிகல் பார்க்கலாம். வெளியுறவு கொள்கையின் அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு வேணு ராஜாமணி அவர்களால் எழுதப்பட்ட வெளியுறவு கொள்கையின் அடித்தளம் என்ற ஒரு ஆர்டிகல் நம்ம பார்க்கலாம். இது போன்ற ஆர்டிகளை வந்து நம்ம தினமும் படிச்சுன்னு வந்தோம்னா எல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். கடந்த 75 ஆண்டுகளில் எண்ணற்ற வேற்றுமைகள் முரண்பாடுகளை தாண்டி இந்தியா அற்புதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தேசப் பிரிவினைக்கும் மத கலவரங்களுக்கும் இடையேதான் இந்திய உதயமானது. அப்போது நாட்டு மக்களில் பெரும்பாலோர் கல்வியறிவற்றவர்களாகவும் வறுமை மிகுந்தவர்களாகவும் இருந்தனர். ஆரம்ப நாடுகளில் நமது ஜனநாயகம் தவழும் நிலையில் தத்தளித்தது. நமது தொழில்துறையிலையும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. அக்காலத்தில் உணவுப் பொருள் இறக்குமதியை நாம் சார்ந்திருந்தோம். இவையல்லாது பாகிஸ்தானுடனான மோதலும் பெரும் நாசத்தை விளைவித்து வருகிறது. தேச பிரிவினையை தொடர்ந்து லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவுக்கு வந்தனர். அரசு இராணுவம் எல்லைகள் ஆகியவற்றை பாகிஸ்தானுடன் இந்தியா பகிர்ந்து கொண்ட நிலையில் சுதந்திரம் அடைந்திருந்த சில வாரங்களிலேயே காஷ்மீருக்கான இரு நாடுகளும் மோதிக்கொண்டன. அந்த மோதலின் பாதிப்புகள் இன்றும் தொடர்கின்றன. இவை தவிர நாட்டை விட்டு வெளியேறிய ஆங்கிலேயர் ஏற்படுத்திய சிக்கல் முதன்மையானது. தனது ஆளுகையில் இருந்த நாட்டை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்ததுடன் 565 சமஸ்தானங்களும் விடுதலை அளித்த பிரிட்டிஷ் அரசு அந்த சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பும் நாட்டுடன் இணையலாம் அல்லது தனி நாடாக இயங்கலாம் என்று அறிவித்தது. அதனை இந்திய வெற்றிகரமாக சமாளித்து ஒரே நாடாக இணைத்தது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வெளியுறவுத்துறைக்கும் பொறுப்பு வகித்தார். அவரது உலகளாவிய கண்ணோட்டமே அன்று குழப்பங்களிலிருந்தும் இடையூறுகளிலிருந்தும் நாட்டை காத்தது. நாட்டின் சுதந்திரம், சர்வதேசியம், உலக அமைதி, சர்ச்சைகளுக்கு நிதானமான தீர்வு ஆகியவற்றை இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படைகளாகினர் நேருஜி. மேலும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் அங்கமாகவும் இருந்தவர் நேரு. எனவே காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான செயல்பாடு, மனித உரிமைகளுக்கான குரல், நிறைவேறிக்கும் இனவெறிக்கும் எதிரான நிலைப்பாடு, வளரும் நாடுகளுடன் இணக்கமான ஒற்றுமை ஆகியவற்றை நமது வெளியுறவு கொள்கையில் புகுத்திருந்தனர். அவர் ஐநா சபையிலும் உலக அமைப்புகளிலும் இந்திய பங்கு பெற்று தீவிரமாக செயல்பட முடியும் என்று நேரு நம்பினார். அதனால்தான் உலக வங்கி, சர்வதேச நிதியம் ஆகியவற்றில் இந்திய நிறுவன உறுப்பினரானது. அது மட்டுமல்ல, மூன்றாம் உலக நாடுகளின் தலைமை நாடாகவும் மிளிர்ந்தது. 1947-49 ஆண்டுகளில் டெல்லியில் ஹாப்ரோ ஆசிய மாநாட்டை இந்தியா நடத்தியது. 1955 இந்தோனேசியாவுடன் இணைந்து பாண்டரங் உச்சி மாநாட்டை நடத்தியது. இறுதியாக 1961
பெல்கிரேடில் அணிசேர நாடுகளின் இயக்கம் உருவானது. இந்திய சுதந்திரம் அடைந்த போது உலகம் மேற்கு கிழக்கு என இரு கூறுகளாக பிரிந்தது. பனிப்போர் காலமும் அப்போது தொடங்கியது. அச்சமயத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் பாகிஸ்தானும் சோவியத் யூனியனோடு சோவியத் யூனியனுக்கு எதிரான அமெரிக்க அணியில் இருந்திருந்தன. 1965 ஆண்டுகளில் பாகிஸ்தானுடன் இந்திய வலுக்கட்டாயமாக போரை சந்தித்தாலும் அவற்றில் வென்றது. 1962 சீனாவுடன் போரிட்டு இந்திய தோல்வியுற்றது. அப்போதெல்லாம் இந்தியாவின் அணிசேர கொள்கையை அமெரிக்க வன்மையாக கண்டித்து வந்தது. ஆயினும் எந்த நிர்பந்தத்துக்கும் இரையாகாமல் தன்னிச்சையான வெளியுறவு கொள்கையை இந்திய கடைபிடித்து வந்தது. வல்லரசு நாடுகளிடையேயான பனிப்போரில் பங்கேற்பதில்லை என்று அன்றைய பிரதமர் நேரு தொடர்ந்து கூறி வந்தார். அக்காலத்தில் பொருளாதார இராணுவ பலமே நாடுகளின் செல்வாக்கை வெளிப்படுத்தி வந்தது. ஆனால் இந்திய தனது குறைந்த இராணுவ பொருளாதார வலிமையை கொண்டே செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டதற்கு நேரிய தலைமையே காரணம். இந்திய அணிசேர நாடுகளுக்கு தலைமை வகித்தது. அமெரிக்காவுடனோ சோவியத் யூனியனுடனோ நெருங்கி நட்பு உறவு கொள்வதை தடுக்கவில்லை. இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இவ்விரு நாடுகளும் உதவி செய்துள்ளன. பிரிட்டன் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட நாடுகளின் கட்டமைப்பான பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் சேரவும் இந்தியா தயங்கவில்லை. பிரிட்டனுடனும் முன்னாள் காலனி நாடுகளுடனும் நட்புறவு கொண்டிருப்பது நமது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் என அப்போது இந்தியா முடிவெடுத்தது. இந்தியாவின் தொடக்ககால வெளியுறவு கொள்கை லட்சியவாதத்தையும் நடைமுறை யதார்த்தத்தையும் இரு கண்களாக கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் நாட்டின் வேளாண்மை வளர்ச்சி, தொழில்துறை கட்டமைப்பு, உயர்கல்வி மேம்பாடு, அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவமே இன்றைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை என்பதை மறுக்க முடியாது. இந்தியாவின் அணுசக்தி முகமையும் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பும் நேருவின் முயற்சியால் தொடங்கப்பட்டவை. அவற்றின் மூலமாகவே அணு ஆயுத வலிமை வாய்ந்ததாகவும் ஏவுகணை திறன் கொண்டதாகவும் இந்தியா எழுச்சி பெற்றது. உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை உறுதிப்படுத்திய முதல் பிரதமர் நேரு போலவே இதுவரை நாட்டை ஆண்ட அனைத்து பிரதமர்களும் நாட்டின் வளர்ச்சியையும் செல்வாக்கையும் வெளிப்படுத்தி உள்ளனர். நேருவுக்கு பிறகு பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியின் காலத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் இரண்டாவது போரை எதிர்கொண்டது. அப்போது சோவியத் யூனியனுடன் அவர் கொண்டிருந்த நல்லுறவால் தான் பாகிஸ்தானுடனான தாஷ்கண்ட் ஒப்பந்தம் சாத்தியமானது. சாஸ்திரிக்கு பிறகு பிரதமரான இந்திரா காந்தியின் காலம் இந்திய வெளியுறவுத்துறையின் பொற்காலம். 1971 நிகழ்ந்த பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்றதும் வங்கதேச விடுதலைக்கு இந்திய உதவியதும் வரலாற்று சாதனங்கள் சாதனைகள் அப்போது நிக்சன் தலைமையிலான அமெரிக்க அரசு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தனது 7வது கடற்படையை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பி போரை நிறுத்துமாறு மிரட்டியது. ஆனால் சோவியத் யூனியனுடன் இந்திரா காந்தி கொண்டிருந்த நட்புறவு அமெரிக்க மிரட்டலை தவிடுபொடியாக்கியது. தந்தை நேருவால் கடைபிடிக்கப்பட்ட சர்வதேச நல்லுறவு கொள்கைகளை இந்திரா காந்தி தொடர்ந்தார். அணிசேர நாடுகளின் மாநாடு, காமன்வெல்த் உச்சி மாநாடு ஆகியவற்றை டெல்லியில் நடத்தியதன் மூலம் உலக தலைவர்களை கவர்ந்தார். தவிர பொக்ரானில் நடத்தப்பட்ட முதல் அணுவெடிப்பு சோதனை மூலம் இந்தியாவின் ஆயுத வலிமை பறைசாற்றப்பட்டது. ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நாட்டை நவீனமாக்குவதும் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிப்பதும் வெளியுறவு கொள்கையின் இலக்கங்களாக மாறின. அதற்காக அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்த அவர் முனைந்தார். பி.வி. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது உலக பொருளாதாரத்துடன் இயந்து செல்லும் வகையில் இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் அணு ஆயுத தயாரிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. மன்மோகன் சிங் காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் அதுவரை காணாத வளர்ச்சி விகிதத்தை எட்டியது. இவ்விரு அம்சங்களால் இந்தியாவை உலக நாடுகள் மிகுந்த மரியாதையுடன் கவனிக்க தொடங்கின. மேற்கண்ட பிரதமர்கள் அனைவரும் அமைத்த வலிமையான அடித்தளத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவு கொள்கையை கட்டமைத்து வருகிறார். இவரது வெளியுறவு கொள்கை வெளிநாடுகளை திறம்பட கையாள்வதை மையமாக கொண்டிருக்கிறது. தனது முதல் பதவியேற்பு விழாவுக்கு அண்டை நாடுகளின் ஆட்சியாளர்களை அழைத்த போதே அவரது வெளியுறவு நாட்டம் வெளிப்பட்டது. எனினும் நமது 75 ஆண்டு கால
நமது 75 ஆண்டு காலத்தில் பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளுடன உறவு மேம்படாமல் இருப்பது நெருடலாகவே உள்ளது. பாகிஸ்தானுடனான நட்பு உறவு கிட்டத்தட்ட சீர்குலைந்து விட்டது. சீனாவுடனான உறவோ எல்லையில் மோதலாக நீடிக்கிறது. காஷ்மீர் பிரச்சினைக்கோ சீனாவுடனான எல்லை தகராறுக்கோ தீர்வு காணும் வாய்ப்பு அண்மையில் தென்படவில்லை. அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய போதும் இலங்கையில் நிலையற்ற அரசியல் சூழல் ஏற்பட்டிருப்பதும் நமக்கு நல்லதல்ல. மாலத்தீவு, நேபாளம், வங்கதேசம் ஆகிய அண்டை நாடுகளும் இலங்கையில் நேரிட்ட பொருளாதார வீழ்ச்சியை போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகலாம் என்று பலரும் அஞ்சுகின்றனர். நமது நாட்டிலும் உலக அளவிலும் பரவலாகி வரும் தாராளமயமாக்கம் குறித்து நம் கவலை கொண்டாக வேண்டும். பிற நாடுகளில் செயல்படும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்நியர்களுக்கு எதிரான வலதுசாரி சக்திகள் நம் நாட்டின் மீதும் கண் வைக்கலாம். நமது நாட்டிலும் இதே எண்ணத்துடன் நிகழும் செயல்பாடுகளால் நமது ஜனநாயகம் மீதான மரியாதை குறைக்கக்கூடும். வருங்காலத்தில் உலகம் நிலையற்ற தன்மையை சந்திக்கும். அதனை எதிர்கொள்ள நாம் ஒற்றுமையாக இருப்பது அவசியம். கடந்த கால சாதனைகளை கொண்டாடும் அதே நேரத்தில் இதுவரை நாம் செய்துள்ள தவறுகள் என்னென்ன, இப்போது எங்கே தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பவற்றை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது என்று அவர் கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முதுநிலை அவசர பணியிடங்களில் கூடுதலாக 1030 பேரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக டிஎம்பிசி வாரியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஇ கலந்தாவில் புதிய நடைமுறை அண்ணா பல்கலைக்கழகம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அரசு தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி வந்து தெரிவிச்சிருக்காரு. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து 6 ஆசிரியர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்திருக்காரு. ஏன்னா இது அதிமுக தலைமை அலுவலக சாவை விவகாரம் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் வந்து மேல்முறையீடு செய்திருக்காரு. ஸோ காசியில் மகாகவி வாழ்ந்த இல்லம் சிலை புனரமைப்பு பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,500 வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான பணிகளுக்கு வந்து 18 லட்சம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டம் அக்டோபர் 29 இந்தியா நடத்துகிறது. ஸோ யார் நடத்துகிறதுன்னு கேட்டாங்களானா இந்தியா நடத்துகிறது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளும் உள்ளன. நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்தியாவின் பதவிக்காலம் டிசம்பர் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சிறப்பு கூட்டத்தை நடத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழு கூடிய நடப்பாண்டுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா வகித்து வருகிறது. அக்குழுவின் சார்பிலே சிறப்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. கடந்த 29 தேதி நடக்க உள்ள அக்கூட்டத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் அல்பேனியா, பிரேசில், கேப்பன், கானா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ, நார்வே, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். நவீன தொழில்நுட்பங்கள் அதீத வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் அவற்றை பயங்கரவாத குழுக்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அமெரிக்காவுக்கு வெளியே சிறப்பு கூட்டம் நடைபெறுவது இது 7வது முறையாகும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இந்தியா ஏற்றிருந்தது. நடப்பாண்டு டிசம்பரிலும் அப்பொறுப்பை இந்தியா மீண்டும் ஏற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரெண்டு முறை தலைமை ஏற்கிறாங்க இந்தியா. ஸோ அப்படியே ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுன்னு போகிறேன். சர்வதேச தடகள போட்டியில் பதக்கங்கள் காவலர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு முதல்வர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களன்னா
நெக்ஸ்ட் வந்து சர்வதேச சூழல் அமைச்சர்கள் ஜெய்சங்கர் பிங்கன் ஆலோசனை செய்திருக்காங்க. எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு கம்போடியா தலைநகர் நாம்பெனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிங்கனை வியாழக்கிழமை சந்தித்து எஸ் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அனைத்து தரப்பினரை முன்னெடுக்கி ஆட்சியை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்காரு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் வந்து 71,411 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு சஞ்சய் ரவுத்துக்கு வந்து ஆகஸ்ட் 8 வரை அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸோ கியூட் தேர்வு ஒத்துழைப்பு ஸோ என்டிஏ அதாவது மத்திய பல்கலைக்கழகங்கள் இளநிலை கலை அறிவியல் பட்டப்படிப்புகள் சேர்க்கை பெறுவதற்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு கியூட் ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வுகள் முகமை என்டிஏ வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. ஸோ இந்த கியூட் தேர்வு ஆகஸ்ட் 12 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 12 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா ₹1,400 crore போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக, அதில் பெண்கள் வந்து 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செஸ் ஒலிம்பியாட் கோலாகலம், குகேசின் ஆக்ரோஷமான ஆட்டம், நிலை குலைந்த கிராண்ட் மாஸ்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓப்பன் பிரிவில் பெண்கள் ஆடுவது சவாலானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க. ஸோ வரலாறு படைத்த தேஜஸ்வின் சௌரவ். ஓகே. ஸோ விளையாட்டு செய்திகளும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பார்க்கலாம், கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரங்கு அம்மையை தடுக்க வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருக்காங்க, இதையும் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ குரங்கு அம்மை என்ன என்ன எங்கே குரங்கு அம்மை உருவாகிச்சு, ஸோ அந்த குரங்கு அம்மையின் அறிகுறிகள் என்ன, ஸோ எப்படி அதனுடைய விளைவுகள் ஏற்படும், எப்படி அதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அணுமின் நிலையம் அருகே ரஷ்யா குண்டு வீச்சு பேரழிவை ஏற்படுத்தும் என ஐநா எச்சரிக்கை. ஓகேங்களா. தைவானை சுற்றி சீனா குண்டு வீச்சு, நான்சி பெலோசி பயணம் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நேட்டோவில் பின்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதல். ஸோ நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நேட்டோ அமைப்பில் பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளை இணைத்துக் கொள்வதற்கு அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பு நாடான அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்து நாடாளுமன்ற மேலவையான செனட் சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக 95 வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் பதிவாகின. உக்ரைன் மீது ரஷ்ய படையெடுக்கும் வரை அணிசேரா கொள்கையை பின்பற்றி வந்த பின்லாந்தும் ஸ்வீடனும் அந்த படையெடுப்புக்கு பிறகு தங்களது நிலைப்பாட்டை மாற்றி நேட்டோவில் இணைய விண்ணப்பித்துள்ளன. நேட்டோவில் அந்த நாடுகளை இணைத்துக் கொள்ள அதன் 30 உறுப்பு நாடுகளும் சம்மதிக்க வேண்டும். இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வாக்கெடுப்பு செனட் சபையின் பார்வையாளர் பகுதியிலிருந்து நேரில் காண்பதற்காக பின்லாந்து, ஸ்வீடன் நாடுகளின் தூதர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்கைதா தலைவர் காபூலில் இருந்தது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கான் தலைநகர் காபூலில் அல்கைதா பயங்கரவாத அமைப்பு தலைவர் ஹைமான் அல் ஜவாஹிரி பதுங்கியிருப்பதாக ஆப்கான் தலைநகர் காபூலில் அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹைமான் அல் ஜவாஹிரி பதுங்கியிருப்பதாக தங்களுக்கு தெரியாது என்று அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் தாலிபான்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குண்டு மழை கொஞ்சம் பார்க்கலாம். தைவானை சுற்றி சீனா குண்டு வீச்சு, தங்களது கடும் எதிர்ப்பை மீறி சர்ச்சைக்குரிய தைவான் தீவுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற கீழவைத் தலைவர் நான்சி பெலோசி பயணம் மேற்கொண்டதற்கு பதிலடியாக அந்த தீவை சுற்றிலும் குண்டுகள் வீசி சீனா போர் பயிற்சி மேற்கொண்டது. தைவான் நீர்சந்தி பகுதியில் சீன ராணுவம் வியாழக்கிழமை மதியம் போர் பயிற்சியில் ஈடுபட்டது. அந்த பகுதியில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்குகளில் குண்டுகள் வீசி இந்த போர் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. தைவான் விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் சீன ராணுவத்தின் கிழக்கு மண்டல படைப்பிரிவு வீரர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அவை தலைவர் ஒருவர் தைவான் சென்றது இதுவே முதல் முறையாகும்.
இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் சீனா இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எச்சரித்திருந்தது போல அமெரிக்காவை கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தது. இந்த சூழல் சீன இராணுவம் தற்போது தைவான் தீவை சுற்றிலும் போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? தொடர் எழுச்சிக்கு முற்றுப்புள்ளி. சென்செக்ஸ் 52 புள்ளிகள் சரிவரைந்ததாக சென்செக்ஸ் கூறுகிறது. ஸோ 25 காசு வீழ்ச்சி கண்டது ரூபாயின் மதிப்பு. ஸோ அந்நிய செலவான சந்தையில் வியாழக்கிழமை நடைபெற்ற வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 25 காசு வீழ்ச்சி கண்டது. ஸோ இது குறித்து செலவான வட்டாரத்திலிருந்து கூறப்படுவதாது. ஏமாற்றம் அளிக்கும் பொருளாதார புள்ளிவிவரங்கள் மற்றும் அமெரிக்கா சீனா இடையே ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழலாகவே அந்நிய செலவான சந்தையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தின. வடிவிகித கொள்கை குறித்து ரிசர்வ் வங்கி வெள்ளிக்கிழமை முடிவெடுக்க உள்ள நிலையில் வர்த்தகம் மிகுந்த முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டன. இதனால் வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலவான சந்தையில் வியாழக்கிழமை வர்த்தகத்தின் தொடக்கத்தில் 79.21 இருந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பின் இறுதியில் 25 காசை இழந்தது. 79.40 நிலைத்தது என செலவான வட்டாரத்தினர் தெரிவித்தனர். ஸோ வெள்ளிமணியில் பார்த்தங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைய தினமணி பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்லேருந்து இதுதான் முக்கியமான நியூஸு, நீங்கள் வந்து பார்த்துங்க. ஒரு வாட்டி பேப்பரை எடுத்து படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது கேளுங்க. ஸோ ஓகேங்களா? சரி, லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னா, அடுத்த தலைமை நீதிபதி யு லலித் மத்திய அரசுக்கு என் வி ரமணா பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக நியமனம் செய்ய மூத்த நீதிபதியான யு லலித் பெயரை தலைமை நீதிபதி என் வி ரமணா மத்திய அரசுக்கு வழக்கமை பரிந்துரை செய்தார். மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பரிந்துரை அவர் அளித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் 48வது தலைமை நீதிபதியாக என் வி ரமணா கடந்த 2021 ஏப்ரல் 24 பதவியேற்றார். அவரது பதவிக்காலம் வரும் 26 நிறைவடைகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பணிமூப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. பொறுப்பில் உள்ள தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக அடுத்த தலைமை நீதிபதி யார் என பரிந்துரைத்து அறிவிப்பது நடைமுறையில் உள்ளது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேரடி நியமனம் பெறும் 2வது தலைமை நீதிபதி யு லலித். ஓகேங்களா? தலைமை நீதிபதியாக யு லலித் நியமிக்கப்பட்டால் வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் பின்னர் தலைமை நீதிபதியாகவும் ஆகும் 2வது நபர் என்ற பெருமையை அடைவார். பிரபல மூத்த வழக்கறிஞராக இருந்து வந்த யு லலித் கடந்த 2014 ஆகஸ்ட் 13 நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். இவருக்கு முன்பாக நீதிபதி எஸ் எஸ் சிக்ரி வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் அதன் பிறகு நாட்டின் 13வது தலைமை நீதிபதியாகவும் கடந்த 1971 ஜனவரியில் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரெண்டு பேரும் வந்து நேரடி நியமனம் செய்யப்படுகிறாங்க. நேரடியாகவே வழக்கறிஞராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். இன்றைய தினமணி பேப்பர் வந்து முடிச்சுட்டேன். ஸோ நாளை தினமணி பேப்பர் பார்க்கலாம். நன்றி.